ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாளையங்கோட்டை மறை மாவட்டம் கத்தோலிக்க பொது வாழ்வு இயக்கத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருளையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். இன்று பலர் பல காரியங்களுக்காக தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்கள், ஆனால் பதில் கிடைப்பதில்லை. என் ஜெபத்திற்கான பதில் ஏன் தடைபடுகிறது என்று கேட்கிறார்கள். நம் ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு உண்டாகும் தடைகள் என்ன என்பதை இந்த செய்தி வழியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் மன்றாடு, உனக்கு நான் பதில் தருவேன். ஆனால் இன்றைக்கு ஜெபிக்கின்றோம், ஆனால் இந்த ஜெபத்திற்கு ஏன் பதில் கிடைப்பதில்லை? அதற்கு உண்டாகும் காரணங்கள் என்ன, தடைகள் என்ன என்பதை இந்த செய்தியின் வழியாக தியானிப்பதற்காக உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு தடையாய் இருக்கின்ற 4 காரணங்களை, 4 தடைகளை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் தடை என்ன? நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீதிமொழியின் புஸ்தகம் 1:24 தொடங்கி 27 முடிய இறைவசனத்தை வாசித்து பாருங்கள். நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. என் அறிவுரைகளுள் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை. என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள். ஆகையால் உங்களுக்கு இடுக்கண் வரும்போது நான் நகைப்பேன், உங்களுக்கு பெரும் கேடு விளையும் போது ஏளனம் செய்வேன். பேரிடர் உங்களை புயல் போல தாக்கும் போது, இடுக்கண் உங்களை சுழல் காற்றென அலைக்கழிக்கும் போது, துன்பமும் துயரமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது நான் எள்ளி நகையாடுவேன். நீங்கள் வாசித்து பாருங்கள். 28 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் பதிலளிக்க மாட்டேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் பதிலளிக்க மாட்டேன். நம்முடைய ஜபத்திற்கு இப்போ முதல் தடை என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. கடவுள் நம்மை கூப்பிடுகிறார், கடவுள் நம்மை அரவணைக்க கையை நீட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு பல வேளைகளிலே இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் நம்மை நோக்கி வருகிறது, ஆனால் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. அது ஊழியக்காரர்கள் வழியாய் வரலாம், ஆனால் இன்றைக்கு இந்த உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலக காரியங்களிலே மூழ்கி கிடக்கிறோம், இன்றைக்கு வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எனக்கு ஒன்றும் குறைவில்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய அழைப்பை நாம் கேட்பதில்லை. கடவுளமை அரவணைக்க கையை நீட்டிய பொழுது இன்றைக்கு உதறிவிட்டு போகிறோம். ஆனால் பிரச்சனை, இன்றைக்கு வாழ்க்கையில துன்பங்கள் வருகின்ற பொழுது அவரை நோக்கி ஓடி வருகிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் கூப்பிட்ட பொழுது நீ வரல, நான் அரவணைக்க கையை நீட்டிய பொழுது நீ அதை கவனிக்கல, என் அறிவுரைகளை எல்லாம் நீ புறக்கணித்தாய். இப்போ உன் வாழ்க்கையில ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு பிரச்சனை வருகிறது என்ற உடனே இப்பொழுது என்னை தேடி வருகிறாயே, அப்பொழுது நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய அறிவுரையை புறக்கணிக்கிறோம்,
பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள், நீதிமொழிகள் 13:13 சொல்லுகிறது, அறிவுரையை புறக்கணிப்பவர்கள் அழிவுறுவார்கள், போதிக்கிறவரின் சொல்லை மதிக்கிறவர் பயனடைவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல முறை ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கவனிக்கவில்லை, ஆண்டவருடைய குரலை கவனிக்கவில்லை, புறக்கணிக்கிறோம், அறிவுரையை புறக்கணிக்கிறோம். நன்புக்குரியவர்களே, செவி கொடுக்க மறக்கிறோம், துன்பம் வரும்பொழுது மட்டும் அவரை தேடி ஓடி வருகிறோம். ஆண்டவர் சொல்றார், நன்புக்குரியவர்களே, நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் பதில் அளிக்க மாட்டேன். இதுதான் நம்முடைய ஜபத்திற்கு இன்றைக்கு முதல் தடை. இதுதான் நன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எரேமியா 7:24 வாசித்து பாருங்கள், அவர்கள் செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை, பிடிவாத குணமுடைய அவர்களுடைய தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி தான் சென்றார்கள். அப்போ இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் இந்த ஜெபத்திற்கு இன்றைக்கு இருக்கிற தடை என்னன்னா, ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிற பொழுது நாம் செவி சாய்க்க மறுக்கிறோம், அவர் நம்மை அரவணைக்க துடிக்கின்ற பொழுது இன்றைக்கு அதை கவனிக்காமல் போகிறோம். அறிவுரையை இன்றைக்கு நாம் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை. எப்படி நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரும் சிந்தித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, இரண்டாவது ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு இரண்டாவது தடை என்னவென்றால், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒருமனப்பாடு இல்லாத நிலைத்தான் காரணம். கணவன் மனைவிக்குள் ஒருமனப்பாடு இல்லாத நிலைத்தான் காரணம். வேதத்தை வாசித்து பாருங்கள், 1 பேதுரு 3:7 சொல்லுகிறது, திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலுக்குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வதரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். அன்பார்ந்தவர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டம் என்று சொல்லும்போது, அவள் கண்ணாடி டம்ளாரை போல், மண்பானை போல் எளிதில் உடைந்து போகக்கூடியவள். சிறிய காரியத்திற்கும் அவர்கள் மனமுடைந்து போவார்கள். எனவே கணவன் மனைவியுடன் ஒருமனமாய் வாழ்வதற்கு விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஒருமனப்பாட்டை காத்து கொள்ள கணவனும் மனைவியும் மிகுந்த தியாகங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் குடும்பத்தில் ஒருமனப்பாடு இல்லாத பட்சத்தில் ஜெபிக்கக்கூடாதபடியும் தடை இருக்கும், ஜெபத்திற்கும் பதில் வருவதற்கும் தடையாக இருக்கும். இதற்கு கடவுள் தரும் ஆலோசனை என்ன? நன்புக்குரியவர்களே, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள், ஆண்டவர் தருகிற ஆலோசனை என்ன? இன்றைக்கு நாம் நமக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேத்தான் மத்திய நற்செய்தி 19:19 சொல்லுகிறது, உங்களுள் இருவர் மண்ணுலையில் தாங்கள் வேண்டுவதை எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலையில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். உங்களுள் இருவர் மண்ணுலையில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலையில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு குடும்பத்திலே ஒருமனப்பாட்டு நிலையோடு, ஒருமித்த கருத்தோடு, ஒருமனப்பாட்டோடு இருந்து நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ளே அங்கே ஒருமனப்பாடு சிதைந்து விட்டால் அவர்கள் கடவுளிடத்திலே ஜெபிக்க முடியாது என்று பேதுரு சொல்லுகிறார். அது தடையாய் மாறுகிறது. இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே ஒருமனப்பாடு இருக்கிறதா, ஒற்றுமை இருக்கிறதா? ஒருமனப்பாட்டோடு
நாம் செபிக்கும் பொழுது நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறது, இல்லை என்றால் நம் ஜபத்திற்கு அது தடையாய் மாறுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூன்றாவது ஜபத்திற்கு பதில் வர தடையாய் இருப்பது என்ன? நீதிமொழிகள் 28:9 வாசித்து பாருங்கள். ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாது இருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை அருவறுத்து தள்ளுவார். மூன்றாவது தடை கீழ்ப்படியாதது. திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் அதை கை கொண்டு வாழாமல் நாம் எப்படித்தான் ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராது, தடையாய் மாறுகிறது. திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிதல், அதுதான் கடவுளின் எதிர்பார்ப்பும் அவரது விருப்பமும். 1 Samuel 15:22 வாசித்து பாருங்கள். கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. ஆண்டவரது திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அவரும் நம்முடைய ஜபத்தை கேட்டு பதில் தருகிறார். அப்படி என்றால் திருச்சட்டம் எவ்வளவு மேன்மையானது! வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், யோசுவா 1:8, இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதில் எழுதி உள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு என்று சொன்னார். நாம் திருச்சட்டத்தின் மீது அக்கறை கொண்டு நம் வாழ்வில் கடைபிடித்து வாழும்போது கடவுளும் நம் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நாம் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாது போவோம் என்றால் நம் ஜபத்தை அருவறுத்து தள்ளுவார். அதற்கு நாம் பதிலை எதிர்பார்க்க முடியாது. திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, நான்காவது நம்முடைய ஜபத்திற்கு பதில் வர தடையாய் இருப்பது நம்முடைய சொந்த பாவமே. எசையா 59:2 வாசித்து பாருங்கள். உங்கள் தீய செயல்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கின. உங்கள் பாவங்களே அவர் செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. நம்முடைய பாவம்தான் நம்முடைய ஜபத்திற்கு தடையாய் மாறுகிறது. எந்த பாவம் என் ஜபத்திற்கு பதில் வராமல் தடை செய்கிறது என்பதை சீர்தூக்கி பார்த்து நம் வாழ்வில் மறைந்திருக்கும் பாவத்தை விட்டுவிட வேண்டும். எரேமியா 5:25 வாசித்து பாருங்கள். உங்கள் குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. நம்முடைய பாவம்தான் தடை. பாவத்தோடு ஜபித்தாலும் கடவுள் நமக்கு செவி கொடுப்பதில்லை. யோவான் சுவிசேஷம் 9:31 வாசித்து பாருங்கள். கடவுள் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை. ஆண்டவர் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என்னை நோக்கி மன்றாடு, உனக்கு நான் பதில் தருவேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு விளக்கி சொல்லுவேன். ஆனால் ஏன் இன்றைக்கு ஜபத்திற்கு பதில் இல்லை? இந்த ஜபத்திற்கு பதில் வராமல் தடையாய் இருக்கிற 4 காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லியிருக்கிறேன். சிந்தித்து பாருங்கள். முதல் காரியம், அவர் கூப்பிட்ட போது செவிசாய்க்க மறுத்தோம். அரவணைக்க கையை நீட்டிய போது நாம் கவனிக்கவில்லை. அவரது அறிவுரையை ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை, புறக்கணித்தோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் ஆபத்து வருகிற போது, பிரச்சனை வருகிற போது அவரை தேடி போகிறோம், அவரை நாடி போகிறோம். ஆனால் கூப்பிட்ட பொழுது பதில் கொடுக்காம, அரவணைக்க கையை நீட்டிய பொழுது நாம் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு, பிரச்சனை வரும்பொழுது மட்டும், பிரச்சனை தலைக்கு மேல் போன போது, இன்றைக்கு என் பிரச்சனை இந்த கடவுளால் மட்டும் தீர்க்க முடியும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் ஓடி வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜபத்திற்கு பதில் கிடைப்பதில்லை, உன் ஜபத்தை ஒருபோதும் கேட்க மாட்டேன். ஆனால் இந்த உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தாய், உலக செல்வத்திலே மூழ்கி கொண்டிருந்தாய், அப்பொழுதெல்லாம் நான் கூப்பிட்டேன், நீ உலகத்துக்கு பின்னால் போய் கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது ஆபத்து என்று சொல்கிற பொழுது, ஆபத்து உன் வாழ்க்கையில் வருகிற போது, நோய் உன் வாழ்க்கையில் வருகிற போது, இப்பொழுது என்னை தேடி வருகிறாயே, நான் உன் ஜபத்திற்கு பதில் தருவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது, கணவன் மனைவிக்குள் ஒருமனப்பாடு இல்லாத நிலை. இன்றைக்கு குடும்பத்திலே கணவன் மனைவியும்
ஒருமித்த நிலையோடு நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, அது தடையாய் மாறாது. நண்புக்குரியவர்களே, ஆனால் ஒரு மனப்பாடு இல்லை என்று சொன்னால் அது நம் ஜெபத்திற்கு தடையாய் மாறுகிறது. மூன்றாவது, திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் போவோம் என்றால் நம் ஜெபத்தை அருவருக்கிறார், இப்போ கீழ்ப்படிய வேண்டும், அவர் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நம்முடைய சொந்த பாவமே தடையாய் மாறுகிறது. அந்த பாவங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர் சமூகத்திலே தூய உள்ளத்தோடு நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நான்கு தடைகளை குறித்து உங்களோடு சொல்லியிருக்கிறேன். சுருக்கமாக சிந்தித்து பாருங்கள், இப்படிப்பட்ட தடைகள் நம் ஜெபத்திற்கு இன்றைக்கு தடையாக இருக்கும் என்றால், இப்படிப்பட்ட காரியங்கள் நம் ஜெபத்திற்கு தடையாக இருக்கும் என்றால் ஆண்டவரே இந்த தடைகளை எல்லாம் எடுத்து போடும். ஆண்டவரே, என் முழு மனதோடுமை தேடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிப்போமா? மகா இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜெபத்திற்கு பதில் வராமல் இன்றைக்கு தடைபட்டு கொண்டிருக்கிற நான்கு காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே, தியானித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட தடைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே, அந்த தடைகளை எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. உம் சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றும். நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உம்முடைய சமாதானத்தை பொழியும் ஆண்டவரே. இவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக பெரிய காரியங்களை நீர் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.